தாண்டி நம்மளுடைய காதுகளில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த குரல், அவர் எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி அவர் வந்து அவருடைய குரலாகவே ட்ராவல் பண்ணக்கூடியவர். இன்று நம்மிடையே அவருடைய புத்தகத்தை வெளியிட அவர் வந்திருக்காரு. அவர் மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாசத்தையும் அன்பையும் வெளியிட நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே இட்ஸ் டைம் டு வெல்கம் காந்த குரலோன் அப்துல் ஹமீத் ஐயா அவர்கள், வான் அலைகளில் ஒரு வழிப்போக்கர். சார்ந்து மொழியால் ஒன்றிணைந்த அன்பு தமிழ் உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சந்தோஷம் அதிகமானால், மகிழ்ச்சி அதிகமானால் அது குரலை கவிவிடும் அந்த நிலைதான் இன்று. இத்தனை பெரிய ஒரு விழா, ஒரு நூல் வெளியிட்டு அவசியமா என்று நானே யோசித்தது உண்டு. ஆனால் என் மீது உள்ள பேரன்பினால் ஜேமார் இவென்ட்ஸ் எனும் இந்த நிறுவனம் இத்தனை பிரம்மாண்டமாய் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு புது அனுபவம். எல்லா மேடைகளிலும் நான் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது உண்டு. இந்த மேடையிலே ஆர்ஜே விக்னேஷ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க நான் அதை ரசிக்கும் ஒரு அனுபவம், ஒரு புதிய அனுபவம். நன்றி. நான் எல்லா மேடைகளிலும் வலியுறுத்தி சொல்வதுண்டு, ஒவ்வொரு தலைமுறையும் சாதிப்பதை விட அடுத்து வரும் தலைமுறை இன்னும் அதிகமாக சாதிக்கும். அது காலத்தின் நியதி. அந்த வகையில் ஆர்ஜே விக்னேஷ் அவர்களுக்கு நானும் ஒரு ரசிகன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இதை விட என்னங்க ஐயா வேணும் எனக்கு? ஸோ எனக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தில் எங்களை ஆழ்த்தியமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அண்ட் இதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுக்க தான் போகிறோம். இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக நிறைய பேசணும்னு ஆசைப்படுறோம், நிறைய உங்களுடைய அனுபவ பகிர்வுகளை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இசையோடு சேர்த்து உங்கள் குரலில் இந்த அனுபவ பகிர்வுகளையும் கொடுக்கறதுக்கு நீங்களும் நிச்சயமாக தயாராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ உங்களுடைய அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும் சார். நம்மளுடைய நெஞ்சிற்கு ரொம்பவும் நெருக்கமான ஒருத்தர் அப்துல் ஹமீத் ஐயா அவர்கள். எவ்வளவு நெருக்கம் அப்படின்றத ஒரு ஏவியில் அவருக்காக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ ஐயாவினுடைய இந்த பயணம், இந்த பயணத்தில் அவர் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி அத்தனையும் சேர்த்து ஒரு குறும்படமாக, ஒரு ஏவியாக இதோ உங்களுக்கு. வானொலியில் ஒரு வழிப்போக்கன் என்று தன்னடக்கமாக அவர் சொல்லலாம். ஆனால் அது வானொலி வானத்தின் விடிவெள்ளி என்கிறது தமிழ். படிக்க வந்தவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க பல ஆசிரியர்களை பாருலகம் கண்டதுண்டு. ஆனால் பாமரனுக்கும் பட்டிதொட்டி எங்கும் தமிழை கொண்டு சேர்த்த தமிழ் ஆசான் இவர். பாட்டு மன்றம் வைத்து தமிழ் வளர்த்தவர். இசையோடு சுதி சேர்வதை கண்ட எம் மக்கள் முதல் முறையாக இவரது மொழியோடு சுதி சேர்வதை கண்டு மயங்கினர். இவர் திருவாய் மொழி மலர தமிழ் முத்து குளித்தது. செம்மொழி கண்ட நம் நாடு இவர் தொகுப்பித்த நிகழ்ச்சிகள் மேல் பித்து பிடித்தது. ஈழமும் தமிழும் இன்றியமையா வரலாறு கொண்டது. அதனை மறுக்கும் மடமையை போக்க அவ்வப்போது அப்புவி பூக்கும். அன்று கொழும்பிலே இரட்டை பிரசவம், ஒன்று அப்துல் ஹமீத், மற்றொன்று அழகு தமிழ். இலங்கை வானொலியில் அறிவிப்பாளராக தோன்றி வளமையும் செழுமையும் குன்றாத தமிழை உலகிற்கே காட்டும் வண்ணம் இவர் அரியணை ஏற்றினார். தமிழ் இவரை தொலைக்காட்சி நெறியாளராக, பாடலாசிரியராக, கவிஞராக, நடிகராக பற்பல பரிணாமங்களில் இவரை அமர்த்தி அழகு பார்த்தது. ஒரு தொலைக்காட்சி நெறியாளர் என்றாலே நிறம், நாயக பிம்பம், ஆங்கில கலப்புடன் உச்சரிப்பு,
போன்ற பொது சிந்தனைகளை உடைத்து தனித்தமிழில் இவர் நெறியாண்ட நிகழ்ச்சிகள் வரலாறு காணாத வெற்றி பெற்ற சிறப்புகள். அப்படி இவர் வடிவமைத்து தொகுப்பித்த நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் நம் மூளையின் மூளை முடுக்கெங்கும் நிறைந்திருக்கும் பாட்டுக்கு பாட்டு. நீங்கள் கேட்ட அடுத்த பாடல் என்ற இவரது வெண்கல குரலில் ஒலிக்கும் துவக்கமும், நீங்கள் பாட வேண்டியது குரில் அல்ல நெடில் என்று இவர் நெறியாண்ட இலக்கணமும் ஒவ்வொரு இல்லத்தையும் இசையாலும் தமிழாலும் ஆண்டது. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் எல்லோரும் எட்டிப்பிடிக்க ஏதுவாய் பண்பாய் வளைந்து கொடுக்கும் இவரது தகைமையும் எல்லோரிடமும் நட்பு பாராட்டும் வல்லமையும் தமிழ் புலமையைப் போல தாராளமாய் இவரில் கொட்டி கிடந்தது. ஒரு கலைஞன் கேமராவிற்கு முன் தோன்றும் காலங்களில் அவர் தம் ரசிகர்களின் கண்களில் வாழ்கிறான். திரையை விட்டு விலகி இருக்கும் நாட்களில் அவர்களது நெஞ்சத்தில் வாழ்கிறான். அப்படியாக அரை நூற்றாண்டு காலம் மக்கள் மனதில் நின்று நிலைக்கும் ஓர் உன்னத கலைஞர் ஐயா அப்துல் ஹமீத் அவர்கள். ஆம், தமிழுக்கும் அமுதென்று பேர். அப்படியென்றால் அமுதின் சுவை எப்படி இருக்கும்? அது அப்துல் ஹமீத் ஐயாவின் தமிழ் போல் இருக்கும். தமிழால் நிறைந்த இவ்வாழ்வை தன் அன்பெனும் தகைமையால் தாங்கி பிடிக்கும் அப்துல் ஹமீத் ஐயா அவர்களை இந்த அரங்கத்திலே கௌரவித்து அவரது அனுபவ பகிர்வு நூலை வெளியிடுவதில் மனமுவந்த பெருமை கொள்கிறது தமிழும் தமிழ் உறவுகளும்.